வணக்கம், நான் உங்கள் இன்ஜினியர் பேசுகிறேன். நான் ஏற்கனவே வந்து பிட்டமின் பெயிண்ட்டு அதை பற்றி வந்து டீட்டெயில் வந்து கொடுத்துருந்தேன். ஃபோட்டோ எடுத்து நான் ஃபுல்லாக ஒரு ஒர்க் முடிக்கும்போது ஃபோட்டோ எடுத்து நான் போடுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன், வீடியோவாக பண்ணுறேன் சொல்லி சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நாங்கள் வந்து பிட்டமின் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். அதாவது சேண்ட் ஃபில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சேண்ட் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி பீம் காலம் மட்டும் இல்லை, வால் வந்தாலும் வால் வர்ற இடத்துலையும் அடிக்கலாம். பிட்டமின் பெயிண்ட் அடிக்கிறது சேஃப்டி தான். அடித்து என்ன பண்ணுவோன்னா மேலே இந்த பார்த்திங்கன்னா இந்த பிரிக்கோரு கீழே கூட பார்த்திங்கன்னா கவர் கீஸு பிளாஸ்டிக் கவர் வச்சு ஸ்டீலால் அடித்து செட் பண்ணியிருப்போம், ஆணியால் அடித்து வந்து செட் பண்ணியிருப்போம். இப்படி தான் வந்து ஒர்க் பண்ணணும். இந்த ஷீட் வந்து எப்படின்னா கீழே அந்த லெவலுக்கு போய் எல் ஷேப்புக்கு அப்படியே திரும்பியிருப்போம். அந்த தரையில் வச்சு ஒரு 10 சென்டி இல்லைன்னா ஒரு 20 சென்டிக்கு வச்சு திருப்பிருப்போம், ஒரு 4 இன்ச்சுக்கு வச்சு திருப்பியிருப்போம். டைரெக்டாக சாண்ட் வந்து பீமை வந்து டச் பண்ணாது, உள்ளே கிராவல் ஃபில் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது வந்து டைரெக்டாக வந்து பீமை வந்து டச் பண்ணாது. எஸ், இது வந்து கான்ட்ராக்ட் ஒர்க்கு. ஆனால் கன்சல்டண்ட்டை வந்து எப்படி சொல்கிறதுனா கிளைண்ட் சைடு வந்து கன்சல்டன்ட் ஒருத்தர் இருப்பார். இங்கே வந்து அவர் வந்து ஓபே பண்ணுவாங்க. ஒரு சில கன்சல்ட்டு ஓகே எனக்கு கீஸ் வேணாம், நீங்கள் பிட்டமின் பெயிண்ட் மட்டும் அடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு சில பேர் எனக்கு பிட்டமின் பெயிண்ட் அடித்து நீங்கள் கீஸ் வச்சு எனக்கு செட் பண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த கன்சல்ட் வந்து பார்த்திங்கன்னா கீஸ் ரெடி பண்ணி வைக்க சொல்லிட்டார், கவர் வந்து ரெடி பண்ணி வைக்க சொல்லிட்டார். அது மாதிரியே நாங்கள் அடித்து வச்சுருக்கோம் சரிங்களா. இதனால் என்ன ஒரு எஃபெக்ட்னு பார்த்திங்கன்னா ஒரு வாட்டரோ இல்லை மற்ற ஏதாவது ஒன்றுனாலேயோ ஸ்ட்ரக்சருக்கு ப்ராப்ளம் வராது. காங்கிரீட் ஸ்ட்ரக்சருக்கோ இல்லை காங்கிரீட்டுக்குள்ளே உள்ளே இருக்க அந்த கம்பி ஸ்டீலுக்கோ வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது. ஒரு சேஃப்டிக்காண்டி, ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காண்டி இது வந்து அடிச்சிருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. காலம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சின்ன பில்டிங்கு, இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க பில்டிங்கு. அந்த கவருக்கு மேலே எங்கெங்கெல்லாம் பிளாக் ஒர்க் வருதோ அங்கே மட்டும் பிட்டமின் பெயிண்ட் அடிக்கக்கூடாது. பிளாக் ஒர்க் வராத இடத்துல எல்லாத்துமே பிட்டமின் பெயிண்ட் வந்து அடிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.